அனைவருக்கும் வணக்கம். நான் மருண் ஜிஎம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணியிருக்கேன். கரெக்டாக வந்து 10,183 ரூபா வந்து இன்றைக்கான ட்ரேடில் வந்து நான் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து இது பெரிய ஒரு ப்ராஃபிட்டு தான். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கிலிருந்து ஜீரோலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே வந்தேன். ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனேயே பெரிய அமௌண்ட்டை போட்டு அந்த ப்ராஃபிட்டை வந்து பார்த்துட்டு அப்படியே நான் மார்க்கெட்டில் வந்து மாட்டிக்கல. கொஞ்சமாக வந்து ட்ரேடு பண்ணி பார்த்தேன். 200 ப்ராஃபிட் வந்துச்சு, 500 ப்ராஃபிட் வந்துச்சு. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக, ஓகேங்களா, ஒரு 3 மாதத்துக்கு 1 வாட்டி 4 மாதத்துக்கு 1 வாட்டி லாட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு 3 லாட்டை வச்சு நான் ட்ரேடு அப்படிங்கிறது பண்ணுறேன். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு நாளில் வந்து 10,000 அப்படிங்கிறது ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கேன். ஓகே, அதே மாதிரி இது வந்து எதிர்பார்க்காம நடந்த விஷயம்லாம் வந்து கிடையாது. நான் எதிர்பார்க்குறதான் நாளைக்கு கூட எனக்கு 20,000 வந்து ப்ராஃபிட் வந்து வரலாம், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதனால தான் இந்த ப்ராஃபிட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்து தெரிஞ்சு போச்சு, இங்கேருந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கீழே தான் வந்து போகும்னு சொல்லிட்டு, ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே வந்து என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரேட் வந்து கொடுத்துருந்தேன். ரொம்பவே முக்கியமான ஒன்று, நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு ட்ரேடு பண்ணுறது, இண்டிகேட்டரை வச்சு ட்ரேடு பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆப்ஷன் பையிங்கில் வந்து நம்ம ப்ராஃபிட்டே வந்து பண்ண முடியாதுங்க, ஓகேங்களா. அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் வச்சு ப்ராஃபிட்லாம் வந்து பண்ண முடியாது. இதில் இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது. மார்க்கெட் வந்து சில நேரத்துக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு பக்கம் வந்து பிரேக் அவுட் பண்ணும். அதே மாதிரி ஆப்ஷன் செல்லருக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்க போகுது அப்படின்னா அப்போ ஆப்ஷன் பையிங்லேயும் ப்ராஃபிட் வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் அப்படிங்கிறது கொடுப்பேன். லாஸ்ட்டு ஒரு 11 ட்ரேடு வந்து நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. லாஸ்ட்டு 2 வாரத்தில் ஒரு நாள் கூட ஸ்டாப்லாஸ் வந்து ஹிட் ஆகவே இல்லை. ஒரு ட்ரேடில் கூட ஸ்டாப்லாஸ் வந்து ஹிட் ஆகலை. நான் டெய்லி வந்து ஒரே ஒரு ட்ரேட் மட்டும்தான் கொடுக்குறேன், அதுவும் பேங்க் நிஃப்டி மட்டும்தான் டெய்லியுமே வந்து கொடுக்குறேன். எல்லா நாளும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு டார்கெட் அப்படிங்கிறது ஹிட் ஆகுது. சில நாள் வந்து ரீட்ரெஸ்மெண்ட் எடுக்குது, சில நாள் வந்து ரீட்ரெஸ்மெண்ட் எடுக்க மாட்டுது. அதெல்லாம் விட நமக்கு வின்னிங் ரேட் அப்படிங்கிறது பிரேக் அவுட்லேயே அதிகமாக தாங்க இருக்குது, ஓகேங்களா. பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா டார்கெட் வந்து ஹிட் ஆகுது. ஓகே, நாளைக்கான மார்க்கெட்டை பற்றி பார்க்கலாம். மார்க்கெட்டில் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, மார்க்கெட் அடுத்து வந்து என்ன ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மார்க்கெட் எப்பவும் போல தான் ஒரு முக்கியமான இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன் இந்த பாயிண்ட்டை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கீழே வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி. இதுக்குள்ளேயே தான் முடிஞ்சிட்ருக்கு, ஓகேங்களா. மார்க்கெட் வந்து இதுக்குள்ளே தான் திரும்பியும் வந்து வந்திருக்கு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட், அதுமே இதுவுமே ஒரு முக்கியமான பாயிண்ட். அந்த 2 பாயிண்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணாமல் நம்ம எந்த ஒரு முடிவுக்குமே வந்து போக முடியாது. ஸோ அதை பற்றிலாம் பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முடிவு சின்ன அப்டேட் வந்து கொடுத்துறேங்க. ஸோ நான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்க்காக ஒரு கோர்ஸ் வந்து நடத்திட்டுருக்கேன். இந்த கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்லேருந்து அட்வான்ஸ்ட் வரைக்கும் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருவேன். சொல்லி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் டெய்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி, 3 மாதத்துக்கு டெய்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுப்பேன். ஒரு மாதத்தில் வந்து நீங்கள் எல்லாமே கற்றுக்கலாம். நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன், எப்படி ஸ்டாப்லாஸ் போடுறேன், எப்படி டார்கெட் போடுறேன் அப்படிங்கிறத ஒரு மாதத்தில் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். அடுத்த 2 மாதம் நீங்கள் அதையே திரும்ப வந்து பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதை வந்து நான் லைவ் மார்க்கெட்டில் வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி என் கையில் வந்து 2 லேக் இருக்குது ப்ரோ. நான் வந்து ஜாபுக்கு வந்து போய்கிட்டு இருக்கேன், 2 லேக் மேலே வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சேஃபாக வந்து ட்ரேட் வந்து பண்ணலாம். சம் ஸ்ட்ராட்டஜி வச்சு எல்லா இதுலேயுமே ட்ரேட் பண்ணலாம். ஆப்ஷன் பையிங் பண்ணலாம், ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம், ஆப்ஷன் செல்லிங் பண்ணலாம். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கற்றுக்கிறீங்களோ அதை வச்சு இன்னும் ஒரு படி மேலே வந்து போகலாம். அந்த மாதிரி தான் நான் வந்து போய்கிட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறையா விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டே வந்து இருங்க, ஓகே. ஸோ இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம டாப்பிக்கில் வந்து போயிடலாங்க. ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து ஃபார்ம் ஆச்சு, கரெக்டுங்களா. இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கீழே வந்து போகலாம் சொல்லி கொடுத்துருந்தேன். அது ஒரு 100 பாயிண்ட் மட்டும்தான் கொடுத்துருந்தேன். சில பேர் வந்து மேக்ஸிமம் பேர் இந்த லைனுக்கு வந்து வரும்போது எக்ஸிட் வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு 20 மினிட்ஸில் வந்து டார்கெட் அப்படிங்கிறது ஹிட் ஆயிடுச்சு, ஓகே. முக்கியமாக ட்ரேடிங்குள்ளே இப்போ தான் வந்து வந்திருக்காங்க அப்படின்னா கூட ஒரு 11 நாள் கண்டினியூஸாக 1 நாள் கூட ஸ்டாப்லாஸ் வந்து ஹிட் ஆகாமல் ப்ராஃபிட் வந்து வரும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் வந்து வரும். நிறையா பேர் இன்றைக்கி என்ட்ரி கொடுத்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து பண்ணாங்க, ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ நாளைக்கான மார்க்கெட் வந்து என்ன ஆகலாம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம
சண்டே பார்த்துருந்தோம் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு. இப்போ பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரீட்ரெஸ் பண்ணுறது எடுத்திருக்கு. ஓகேங்களா, ஒரு நாள் டவுன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறனால மார்க்கெட்டே ஃபுல்லாக வந்து டவுனில் போக போகுது அப்படிலாம் கிடையாது. எப்போவுமே அந்த மாதிரி முடிவு பண்ணாதீங்க. ஒரு நாள் போகிறத வச்சு, ரெண்டு நாள் போகிறத வச்சு ஃபுல்லாக மார்க்கெட் மேலேயே போயிடும், கீழே வந்துருச்சு ஃபுல்லாக கீழேயே வந்து போயிடும், அந்த மாதிரிலாம் முடிவு பண்ணாதீங்க. மார்க்கெட்டில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி முக்கியமான சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து இருக்கும், அதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்லேயோ இல்லை டவுன் ட்ரெண்ட்லேயோ வந்து போகும். ஓகே, பேங்க் நிஃப்டியில் இப்போதைக்கு இருக்க முக்கியமான பாயிண்ட் வந்து 42,700. ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்டு வந்து மேலே போகலாம். அதுவே 41,630 இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டை வந்து பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்டு வந்து கீழே வந்து போகலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் இந்த ரெண்டு முக்கியமான பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்த வாரத்திலிருந்து நிறைய செல்லிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தர போகிறேன். நான் நம்ம சேனல்லையே வந்து செல்லிங்கை பற்றி நிறைய டிப்ஸ் பார்க்க போகிறோம், நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த வாரத்திலிருந்து. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியில் இந்த ரெண்டு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நிஃப்டி வந்து பார்க்கலாம். ஸோ நிஃப்டியில் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்ம் ஆயிருக்குங்க. ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு இது வரைக்கும், இப்போ வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. இன்றைக்கான மார்க்கெட் வந்து ஒரு கேப் போயிட்டு கீழே வந்ததுனால இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகே, இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் லைனாக வந்து மாறிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனெல்லாம் பிரேக் அவுட் பண்ணும்போது மார்க்கெட்டில் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு மூவ்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட் அப்படிங்கிறத பண்ணலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இதுவுமே ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஏன்னா ரெண்டு மூணு வாட்டி வந்து இந்த பாயிண்ட்டை வந்து டச் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணிட்டுலாம் மேலே வந்து போயிருக்கு அப்படிங்கிறனால இந்த 17,800 இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே வந்து போகலாம். ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்துச்சு அப்படின்னால் மட்டும், அதே மாதிரி மேலே போச்சு அப்படின்னாலும் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மேலே வந்து போகலாம். எப்போவுமே வந்து மேலே போகுது அப்படின்னா ட்ரெண்ட் லைனை வந்து உடனேலாம் பிரேக் அவுட் பண்ணிட்டுலாம் மேலே வந்து போகாதுங்க. இந்த மாதிரி சம் டச்செல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழெலாம் போயிட்டு தான் மேலே வந்து பிரேக் அவுட் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பார்க்கும்போது மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. ஓகேங்களா, ஸோ நிஃப்டிலையும் இந்த ஒரு ரெண்டு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன தான் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கற்றுக்கிட்டாலும் நீங்கள் பண்ணுறது எல்லாமே பிஃபோர் மார்க்கெட். ஓகே, லைவ் மார்க்கெட்டில் வேறு, நம்ம பார்க்க போகிறது எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் வந்து வேறு மாதிரி வந்து இருக்கும். அந்த இடத்துல வந்து நமக்கு சைக்காலஜி தான் ரொம்பவே முக்கியம், மைண்ட் செட் தான் ரொம்பவே முக்கியம். ஸோ ஒரு ட்ரேடு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்டாப்லாஸ் போட போகிறீங்க, எவ்வளோ டார்கெட் போட போகிறீங்க, எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் வேணும், எவ்வளோ லாஸ் வந்து வேணும், உங்கள் கையில் வந்து எவ்வளோ பணம் இருக்குது, அந்த கையில் இருக்கிற பணம் வந்து ஃபுல்லாக வந்து லாஸ் ஆனால் கூட உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையா, இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் ட்ரேடு அப்படிங்கிறதே பண்ணணும். கையில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பணத்தை மட்டும்தான் நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகேங்களா, நாளைக்கு தேவைப்படுற ஒரு பணத்தை வந்து இன்றைக்கி நம்ம ட்ரேடில் போட்டுட்டு அதே பணம் வந்து டபுளாக வேணும்னு சொல்லி நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரிபிளாக வந்து லாஸ் வந்து வரும். ஓகே, அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வந்து எப்போவுமே வந்து பண்ணாதீங்க. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேடு பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் போடாமல் வந்து ட்ரேடே வந்து பண்ணாதீங்க. இந்த வீடியோ பார்த்து அனைவருக்குமே நன்றிகள், தேங்க்யூ.